வணக்கம் சார். இன்றைக்கி சில சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் வாங்க. தனுஷ் டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவாக நடிச்சிருந்த ராயன் படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணவங்களா இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலையும் இந்த படத்தை அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நேச்சுரல் ஸ்டார் நானி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் சூர்யாஸ் சாட்டர்டே. இந்த படத்துடைய ரன் டைம் ஆக்டர் நானியா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 50 minutes. இந்த படத்தில் வில்லனா ஆக்டர் எஸ் ஜே சூர்யா போலீஸ் ரோலில் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஆக்டர் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் August 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 5 days இருக்கப்பினும் ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். காமெடி ஆக்டர் சதீஷ் இப்போ சில படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு. இப்போ அவர் ஹீரோவாக நடிச்சிருக்க புது படம் தான் சட்டம் என் கையில். இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இப்போ மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ட்ராமா மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் மேத்யூ தாமஸ், பிரியா வாரியர், அனியகா சுரேந்திரன் இன்னும் சில ஆக்டர்ஸும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 வாரமாகியும் டிமாண்டிக் காலனி படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்கை விட செகண்ட் வீக்கில் இந்த படத்துடைய ஸ்க்ரீனிங்கை அதிகப்படுத்திருக்காங்க. இந்த மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிமாண்டிக் காலனி 2 படத்துடைய டெலிட்டட் சீனியும் இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டேரக்டர் பிஎஸ் வினோத்ராஜ் டைரக்ஷனில் சூரி ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கொட்டுக்காளி. இந்த படத்துடைய பப்ளிக் ரிவ்யூ கேட்கறதுக்காக தியேட்டருக்கு போயிருந்தேன். படம் பார்த்துட்டு வந்த எல்லா ஆடியன்ஸுமே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொன்னாங்க. ஆனும் என்ன சார் இந்த படம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு நான் இந்த படத்தை பற்றி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி அவங்க கிட்ட கேட்டேன். ஆனாலும் அவங்க நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் தான் சொன்னாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்ன பரவாயில்ல, படம் பார்த்துட்டு வந்த எல்லா ஆடியன்ஸுமே அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் இப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னு பார்த்தா தொடர்ந்து 2 ஷோவாகவும் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டப்ப எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொட்டுக்காளி படத்துடைய பப்ளிக் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்படி இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸோ வந்துருக்கோ அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வாழை படத்துக்கு வந்துட்டு இருக்கு. படம் பார்த்துட்டு வந்த எல்லாருமே அழுந்துகிட்டே தான் வந்தாங்க. ஏன் சார் படம் பிடிக்கலையே அழுந்துகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, படம் பிடிக்கலையாவா, படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, படத்தில் குறைன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை, படம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல வர இமோஷனல் காட்சிகளும் ரொம்ப சூப்பராக இருக்கு, அதை பார்த்து எல்லாருமே கண்காணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வாழை படத்துடைய ரிவ்யூவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படம் கூடவே ஏலியன் ரோம்லெஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியோட பப்ளிக் ரிவ்யூவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டேரக்டர் வெங்கட் பிரபு டேரக்டர்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 50 minutes அப்படின்னு தகவல் வந்திருக்கு. பட் இல்லாமல் இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோவும் ஒரு 10 நிமிஷம் போட போகிறோம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா விஜயோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி 3 மணி நேரம் தியேட்டரில் ரன் ஆகுது. இன்னைக்கு படத்துலேருந்து சில மூவி ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம எங்கான விஜயும் ஆக்டர் மீனாட்சி சௌத்ரியும் இருக்கிற ஃபோட்டோஸும் எங்கான விஜய் பிளஸ் மிடில் ஏஜில் இருக்கிற விஜயோட ஃபோட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் மகிழ் திருமணி டேரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் நடந்துருக்கு. ஹைதராபாத் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தகட்ட படப்பிடிப்பு ஸ்பெயினில் நடக்கும் அப்படின்னு மூவி டீம் கிடையாது ஒரு கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே நடந்த சென்னை ஷூட்டிங் ஷெடியூலில் இந்த படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் சாங்கை நம்ம லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. கூலி படத்துக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து 100 நாள் கால் ஷீட்டை கொடுத்துருக்காரு. இப்போ கூலி படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோலில் என்னோட சூப்பர் ஸ்டார் உப்பன் ராவ் நடிக்கிறதா இப்போ அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்துடைய ஹைதராபாத் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட உப்பன் ராவ் எடுத்துக்கிட்ட இந்த ரீசன்ட் ஃபோட்டோவை இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.